எல்லை உடன்படிக்கை ஒப்பந்தங்களை சீனா தொடர்ந்து மீறி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆஸ்திரிய செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் சீனாவின் அத்துமீறலால் எல்லைப் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருவதாக கூறினார் எல்லையில் அத்துமீறல் கூடாது என்று இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் சீனா அதனை மீறி வருவதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார் இந்தியாவின் மீது சீனாவும் பரஸ்பர குற்றச்சாட்டை தெரிவித்து வரும் நிலையில் செயற்கைக்கோள் மூலம் பெறப்படும் தகவல்களை ஆராய்ந்தால் உண்மை நிலவரங்கள் சர்வதேச நாடுகளுக்கு வெளிப்படும் என்று அவர் கூறினார் உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்ந்து வரும் நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இந்தியா இடம்பெற வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் பயங்கரவாதத்தை ஆதரித்து வரும் நாடாக பாகிஸ்தான் செயல்படுகிறது என்றும் சர்வதேச நாடுகள் இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்